தன்னை பராசக்தியை வழிபடக்கூடிய முறையை சக்தி வழிபாடு என்று சொல்கிறோம். சக்தி வழிபாட்டின் பண்டிகைகளிலே முக்கியமானவை 9 நாட்கள் கொண்டாடக்கூடிய மிகவும் சிறப்புகள் வாய்ந்த நவராத்திரி விழா. வருடத்தினுடைய ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அமாவாசை முதல் நவமி வரையிலான திதிகள் அம்பிகைக்கு உரியனதான். 12 மாதங்களுக்கும் 12 விதமான நவராத்திரிகள் உண்டு என்கின்றன சாஸ்திரங்கள். அந்த 12 மிக முக்கியமானவை 4 நவராத்திரிகள். ஆனி மாதம் அமாவாசைக்கு பின் வரக்கூடிய 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரி. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் சாரதா நவராத்திரி. தை மாதம் அமாவாசைக்கு பின் வருகின்ற 9 நாட்கள் மகா நவராத்திரி. பங்குனி மாதத்திலே அமாவாசைக்கு பின் வரக்கூடிய 9 நாட்கள் வசந்த நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆஷாட நவராத்திரி காலம் என்பது ஆனி மாதத்திலே கால கணித முறையில் ஆஷாட மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நவமி வரையிலான காலம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆனி ஆடி மாதங்களிலே ஆறுகளில் நீர்நிலைகளில் பெருக்கெடுக்கின்ற ஒரு காலமாக செழிப்பான காலமாக இருக்கிறது. பூமித்தாயே சூழ்கொண்டு பயிர்கள் அனைத்தையும் கருக்கொள்கின்ற அற்புதமான காலம். விவசாயம் செழிக்க வளம் பெருக அம்பிகையை வழிபடக்கூடிய காலம் இந்த ஆனி ஆடி மாதம். இந்த காலத்திலே அம்பிகையை நாம் மனமுருக பிரார்த்தனை செய்து இந்த உலகம் சுபிக்ஷமாக அமைதியாக அமோகமாக விளங்க பிரார்த்தனை செய்யக்கூடிய அதிவிசேஷமான ஒரு விழா இந்த ஆஷாட நவராத்திரி. பொதுவாக இந்த ஆஷாட நவராத்திரி தானிய அபிவிருத்திக்காக செய்யப்படுகிறது. இந்த ஆஷாட நவராத்திரியானது வராகி தேவிக்கு உரியதாக சாஸ்திரங்களிலே குறிப்பிடப்படுகின்றன. வராகி தேவியின் ரூப தியான ஸ்லோகம் அம்பிகையின் கரங்களிலே விவசாயத்திற்கு ஏற்ற ஏற்கருவியும் உலக்கையும் கொண்டு அருள்வாளிப்பதாக கூறப்படுகிறது. வராகி தேவியானவள் தேவி புராணங்களின் படி சப்த மாதர்களில் ஒருவராகவும் வராக புராணத்திலும் ஸ்ரீ நகர உபாசனையிலும் அஷ்டமாத்ருகா தேவதைகளில் ஒருவராகவும் வணங்கப்படுகின்ற தெய்வமாம். சதுரங்க சேனா நாயிகா என்ற ஒரு திருநாமமும் இருக்கிறது. அதாவது வார்த்தாளி என்று அழைக்கப்படக்கூடியவள் இந்த வாராகி. லலிதாம்பிகையின் 4 படைகளுக்கும் சேனாதிபதியாக திகழ்பவள் என்பதே இதன் பொருள். வாராகிக்காரனிடம் வாதாடாதே என்று ஒரு சொல்லாடலே முன்பு இருந்தது. காரணம், வாராகியை வழிபடுபவர்கள் சகல வித்தைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை மொழி. இந்த ஆஷாட நவராத்திரி விரத நாளிலே வாராகி அம்மனை நாம் மனமுருக பிரார்த்தித்து நமக்கு எதிரிகளால் உண்டாகக்கூடிய பயங்கள் பிரச்சனைகள் யாவும் நீங்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்வோம்.